யாழ் மாவட்டத்தில் கொரோனா தொடர்பாக பலதரப்பட்ட செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. நாங்கள் இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை யாழ் மாவட்டத்திலே உரிய சுகாதார திணைக்களம் மற்றும் உள்ளூராட்சி அதிகாரச் சபைகள், பிரதேச செயலகம் மற்றும் போலீஸ் மற்றும் முப்படையினர் அனுசரணையுடன் ஏற்படுத்தியிருக்கின்றோம். அந்த நடவடிக்கைகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் தற்போது எங்களுக்கு கிடைத்த ஒரு தகவலின்படி யாழ் அரியாலை பகுதியில் உள்ள ஒரு மதஸ்தலத்தில் மதபோதகர் ஒருவர், வெளிநாட்டு மதபோதகர் ஒருவர் கலந்து கொண்ட நிகழ்வில் அந்த மதபோதகருக்கும் கொரோனா அறிகுறி இருப்பதாகவும் அதன் காரணமாக அந்த அங்கு பங்கு கொண்டவர்கள் மிக அவதானமாக இருக்கும்படியும் நாங்கள் அந்த தகவலின் அடிப்படையில் நாங்கள் அந்த நிகழ்வில் பங்கு கொண்டவர்களை நாங்கள் அவதானமாக இருக்கும்படியும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். எங்களை பொறுத்த வரையிலே வழிபாட்டுத்தலம் ஒன்றில் பங்கு கொண்ட மதபோருக்கு கொரோனா வைரஸ் தாக்கத்துக்குரிய அறிகுறிகள் இருந்தமையினால் குறித்த வழிபாட்டு நிகழ்வில் கலந்து கொண்ட ஏனையோருக்கும் கொரோனா வைரஸ் தாக்கம் ஏற்பட்டிருக்கலாம் என்று சந்தேகித்து அவர்களை நாங்கள் சுயதனிமைப்படுத்தும்படியும் அவர்களை சுகாதார பதினுடன் பதிந்து கொள்ளும்படி நாங்கள் கேட்டிருக்கின்றோம். ஆனால் அங்கு பங்கு கொண்ட இருவர் யாழ் போதனா வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு இட்டவரை கொரோனா தொற்று ஏற்பட்டதற்கான உறுதிப்படுத்தப்படவில்லை. கொரோனா தொற்று ஏற்பட்டதை இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலே முன்னேற்பாடு நடவடிக்கை கருதி அந்த நிகழ்வில் பங்கு கொண்ட அனைவரையும் அருகிலுள்ள பொது வைத்திய அதாவது சுகாதார வைத்திய அதிகாரிகளுடன் தொடர்பு கொள்ளவும் அல்லது பிஹெச்ஐயுடன் தொடர்பு கொள்ளவும் நாங்கள் பணித்திருக்கின்றோம். இது தொடர்பான அறிவுறுத்தல்கள் பிரதேச செயலகங்கள் ஊடாக பிரசார வாகனங்கள் ஊடாக அந்தந்த மக்களுக்கு அந்தந்த பிரதேச மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே அனைவரும் பீதியடையாமல் இந்த தொற்றை கட்டுப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும். அவர்கள் சுயதனிமைப்படுத்தப்படுவது உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அதே நேரத்தில் அந்த தொற்று அறிகுறிகள் இருந்தால் அவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கோ அல்லது சுகாதார பகுதிக்கோ அறிவித்தால் அதுக்குரிய மாற்று ஒழுங்குகள் எடுக்கப்படும். இந்த சந்தர்ப்பத்திலே மக்கள் பீதியடையாமல் தகவல்களை சரிபார்த்து உண்மைத்தன்மையை அறியும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த சுய கட்டுப்பாட்டுடன் வெளியிலே செல்லாமல் இருந்தால் அந்த தொற்றிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். ஆகவே எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகள், ஊரடங்கு சட்டம் போன்றவற்றை அனுசரித்து இந்த மக்களை நாங்கள் நடந்து கொள்ளும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் இந்த செய்திகள் தொடர்பாக எங்களுடைய யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவினால் இந்த உடையல் தொடர்பான செய்திகள் அடிக்கடி வெளியிடப்படும். அதற்கு அமைய எங்களுடைய மாவட்ட மக்கள் தங்களுடைய செயற்பாட்டை செய்தால் எங்களுக்கு மிக உதவிகரமாக இருக்கும். மேற்படி கொரோனா தொற்றை தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளிலே எமது ஜனாதிபதியினுடைய செயலகம், எங்களுடைய பொது நிர்வாக அமைச்சு, அதே போன்று எங்களுடைய கௌரவ ஆளுநர் அவருடைய செயலகத்தினர், எங்களுடைய மாவட்ட மட்டத்தில் உள்ள சுகாதார பகுதியினர், முப்படையினர் மற்றும் போலீஸ் பகுதியினர், எங்களுடைய அனர்த்த முகாமைத்துவ பிரிவினர் அனைவரும் இணைந்த வகையிலே நாங்கள் இந்த நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். ஆகவே இது ஒரு கூட்டு நடவடிக்கை. ஆகவே இதனை மக்கள் நலன் சார்ந்து தான் நாங்கள் இருக்கின்ற தீர்மானங்களும் அமுல்படுத்தப்படுகின்ற தீர்மானங்களும் இருக்கின்றன. ஆகவே பொதுமக்கள், குறிப்பாக பொதுமக்கள் ஒரு பொறுப்புணர்வுடன் எங்களுடன் இந்த எடுக்கின்ற தீர்மானங்களுக்கு இணைந்த வகையிலே செயற்பட்டால் நிச்சயமாக இந்த தொற்றினை நாங்கள் மிக விரைவில் முறியடிக்க முடியும். ஆகவே இந்த பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு என்பது மிகவும் அவசியமாக வேண்டப்படுகின்றது. ஆகவே இது தொடர்பாக நாங்கள் இங்கு எங்களுடைய சம்பந்தப்பட்ட திணைக்கணங்கள், ஆளுநர் செயலகம் உட்பட அனைத்துக்கும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் அவர்களுடைய ஒத்துழைப்பு மிகவும் அவசியமாக வேண்டப்படுகின்றது. ஆகவே நாங்கள் வந்து பொதுமக்களை கேட்டுக்கொள்வது எங்களுடைய அறிவுறுத்தல்களுக்கு அமைய நடந்து கொள்ளும்படியும்
வீண் பயப்பீதிகளை அடைய வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்.